நற்பவி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நற்பவி சரவணன். நம்ம இங்கே இருக்குது எங்கே பார்த்தீங்கன்னா, வேதாரணத்துலேருந்து கோடிக்கரை போகிற வழியில் இருக்கிற ஒரு வனப்பகுதியில். இது ராமர் பாதம். ராமர் பாதம் தரிசனம் வந்து பாவ விமர்சனம் சொல்லுவாங்க. ராமபுரம் வந்து பார்த்திங்கன்னா, சீதை பிராட்டியை வந்து இளைஞர் மன்னன் ராவணன் வந்து அவரை வந்து கடத்தி கொண்டு போகிறப்ப ராவணன் அவரை தேடிட்டு வராரு. ராவணனை தேடி ராமன் வராரு. இந்த பக்கம் வனப்பகுதியாக இருக்குது. இங்கே இருந்து தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காடாக தெரியுது. அதுக்கு முன்னாடி கடல் இருந்திருக்கு. இந்த உயர்மட்டத்திலிருந்து இங்கேருந்து பார்க்குறாரு இலங்கையை நோக்கி. இலங்கையோட ராவனுடைய கோட்டையை பார்த்திங்கன்னா, கோட்டையோட பின்பக்கம் தான் தெரிஞ்சிருக்குது. வீரனை கழகு வந்து யாரவா இருந்தாலும் அவங்களை எதிர்த்து முன்பக்கம் போடுறது தானே விளக்கம். அப்போ ராவனுடைய பின்பக்கம் தெரிஞ்சதுனால, கோட்டையை வந்து தெரிஞ்சதுனால, இந்த பக்கமாக போகாமல் இங்கேருந்து பார்த்துட்டு கோடிக்கரையை போய் அவர் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு கடலை குளிச்சுட்டு, அதுக்கு ஆதி சேதுன்னு பேர். இப்போ நம்ம பார்த்துருப்போம், அடுத்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்துட்டுருப்போம். ஆதிசேதுங்கிற தான் கோடிக்கடையில் இருக்கிற கடைகளுக்கு பிறகு ஆதிசேது. இங்கே வந்து அவர் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக கிளம்பி ராமேஸ்வரம் போய் அங்கே தான் சேது பாலம் அமைச்சு சீதை மீட்டு வந்தது நம்ம ராமாயணத்தில் பார்த்துருப்போம். அப்போ ராமபிரான் சீதை தேடி வந்த இடம் அந்த இடம். வேதாரணத்தில் வந்து கோடிக்கரை போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, இடையில இருக்க அந்த ஃபாரஸ்ட்டில் ஏறினா ராமர் பாதனே உங்களுக்கு ஆர்ச்சி மாரி வச்சுருப்பாங்க. அதில் மேலே வந்தீங்கன்னா ராமர் நின்று இலங்கையை நோக்கிய இடம். இங்கேருந்து தான் அங்கே நின்றுருக்காரு, இங்கேருந்து பார்த்துருக்காரு. அங்கே ஸ்ரீலங்கா தெரிஞ்சிருக்குது. இலங்கை ராவணனோட கோட்டையோட பின்பக்கம் சோர் தெரிஞ்சனால பின்பக்கத்துலேருந்து தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் போய் சேது பாலம் அமைத்து சீதையை மீட்டு வந்தது தான் அந்த ராமாயண வரலாறு படிச்சிருப்போம். ராமர் பாதத்தை வந்து எப்பயுமே நம்ம தரிசனம் பண்ணால் பாவ விமோசனம் சொல்லுவாங்க. ஸ்ரீராமஜெயம் சொன்னாலே ஒரு விமோசனம் கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா. அதேமாரி இந்த பக்கம் வருகின்ற பக்தர்கள் அனைவருமே வந்து அவருடைய பாத தரிசனத்தை பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா அவருடைய பாதம் வந்து வச்சுருக்காங்க ஒரு மாடம் மாரி வச்சுருக்காங்க. அதில் ராமருடைய பாதம் இருக்குது. ராமர் வந்து இந்த திசை, அவருடைய கால் பாதம் இலங்கையை நோக்கி இருக்கிறது. இந்த ராமருடைய பாதமே நம்மளுக்கு பாவ விமர்சனம். பக்தர்கள் நீங்கள் வந்து வரும்போது வேதாரணத்திலேருந்து கோடிக்கரை போகிற வழியில் ராமர் பாதம் என்று வரும்போது ரைட் சைடு இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் வழிபட்டு போகலாம். இது உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள். எல்லோருக்கும் போய் சேரட்டும். எல்லோருக்கும் நல்ல ஒரு நன்மை நடக்கட்டும். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி, நற்பவி.